பார்வை தினத்தை முன்னிட்டு கோவையில் பிபிஜி ஆப்டோமெட்ரி கல்லூரி மற்றும் அகர்வாஸ் கண் மருத்துவமனை சார்பாக கண்ணோய் தொடர்பான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக பார்வை தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தின் இரண்டாம் வியாழக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான உலக பார்வை தினத்தை முன்னிட்டு பிபிஜி ஆப்டோமெட்ரி கல்லூரி மற்றும் டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை சார்பாக கண்களை காப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவை ஆரஸ்புரம் அகர்வாஸ் கண் மருத்துவமனை வளாகம் முன்பாக துவங்கப்பட்ட இந்த பேரணியை பிபிஜி ஆட்டோமெட்ரிக் கல்லூரியின் முதல்வர் ஜெசிந்தா, அகர்வாஸ் கண் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் ஜெயஸ்ரீ, அருணா பிரகாஷ் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பொதுமக்களுக்கு கண் பார்வை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இதில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கண் பார்வை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாதகைகளை கையில் ஏந்தியவாறு ஆரஸ்புரம் பகுதியில் ஊர்வலமாக சென்றனர். இதே குறித்து அகர்வாஸ் கண் மருத்துவமனை மருத்துவ இயக்குநர் டாக்டர் அருணா பிரகாஷ் கூறுகையில், நமது உடலின் மற்ற பாகங்களை நாம் பாதுகாப்பது போன்று கண்களையும் பாதுகாக்க வேண்டும். கண்களில் நீர் வடிதல், கண்களில் பார்வை குறைபாடு, தூசிப்படுதல் போன்ற குறைபாடுகளை தகுந்த மருத்துவர்களை கொண்டு பரிசோதனை செய்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என கூறினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிபிஜி ஆப்டோமெட்ரிக் கல்லூரி முதல்வர் ஜெசிந்தா, கண் தொடர்பான நோய்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த பேரணியை நடத்துவதாக குறிப்பிட்டார். இதன் துவக்க நிகழ்ச்சியில் பிபிஜி மேலாண்மை கல்லூரி முதல்வர் டாக்டர் வித்யா, பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் சத்யசீலன் மற்றும் டாக்டர் அகர்வாஸ் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் ஆதித்யா, சாந்தனு சக்கரவர்த்தி, இந்துமதி ஆகியோர் கலந்து கொண்டனர். பார்வை தினம் அதை முன்னிட்டு நாங்கள் பிபிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், அதிலிருந்து பிபிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் ஆப்டோமெட்ரி அண்ட் பிபிஜி பிஸ்னஸ் ஸ்கூல், அவங்க டாக்டர் அகர்வால்ஸ் ஹாஸ்பிட்டல் ஐ ஹாஸ்பிட்டலோடு இணைந்து இந்த ரேலியை நாங்கள் இன்றைக்கி கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து உலக பார்வை தினம்ன்றது சொசைட்டியில் பிளைண்ட்னஸ் எவ்வளோ அளவுக்கு இருக்குது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வாக தான் நாங்கள் இந்த ரேலியை அன்றைக்கி கண்டக்ட் பண்ணுறோம். இது மூலமாக சொசைட்டியில் இருக்கிற மக்களுக்கு கண்ணுடைய பாதுகாப்பு எப்படி, அதை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்ற விழிப்புணர்வுக்காக நாங்கள் அந்த பதாகைகளை ஏந்தி நாங்கள் இந்த ஆரஸ்புரத்தில் ஒரு ஊர்வலமாக நாங்கள் போக போகிறோம்.